டு லக்ஷ்மி கிருஷ்ணன் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்குறது நெல்லை ஸ்பெஷல் குலு. அதுவும் நெல்லை ஸ்பெஷல்னால் தானே நெல்லைப்பரில் வச்சு நெல்லைப்பர் கோயிலில் வச்சுருந்த அழகான சிலை உருவங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஒவ்வொன்றும் செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க, ஒவ்வொன்று தீம் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அம்மனுடைய எல்லா ரூபங்களும் வச்சுருந்தாங்க. விநாயகருடைய சிலைகள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. இங்கே சிவன் பார்வதி அப்புறம் விநாயகர் எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க. இந்த செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கல்யாண தீமில் வச்சுருந்தாங்க. கல்யாணம் பண்ணுறது, ரிசப்ஷனு, அப்புறம் பந்தி போடுறது, அப்புறம் வளகாப்பு, குழந்தை பிறக்கிறது, அப்புறம் என்னது, இந்த மாதிரி நிறைய செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். இந்த செட்டு பாருங்களேன், நவகிரகங்களை நம்ம எல்லோரும் வந்து கோவிலில் எப்படி சுற்றி வருவோங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மக்கள் சுற்றி வர மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்காங்க. அனிமல்ஸு, பேர்ட்ஸு ஒரு தீம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இது வந்து விநாயகர் ஃபேஸ் தீமில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு அழகான ஹட்டு, அப்புறம் வந்து இங்கே ராமர், அப்புறம் லக்ஷ்மணன், அப்புறம் ஹனுமான், அந்த மாதிரி நிறைய தீம் வச்சுருப்பாங்க. அப்புறம் தேரை ஓட்டுற மாதிரி தீம் வச்சுருக்காங்க. கிருஷ்ண பகவானுடைய பர்த்தை ரிலேட் பண்ணி இங்கே வந்து ஒரு தீம் வச்சுருப்பாங்க. கொலுனாலே நம்ம படி வச்சு பார்க்குற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒரு மைண்டில் செட் பண்ணியிருப்போம். அதே பேட்டர்னில் இங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன், அம்மன் ரிலேட்டடாக. இந்த செட்டு ஃபுல்லாமே அம்மன் ரிலேட்டடாக. அப்புறம் சுவாமிகள், லிங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா உருவங்களும் சேர்ந்து வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீகிருஷ்ணன், அப்புறம் நரசிம்ஹம், நரசிம்ம பகவான், அப்புறம் நிறைய அம்மனுடைய ரிலேட்டடாக நிறைய இது, அப்புறம் சிவன் பார்வதி, நம்மளுடைய எல்லா எல்லா ஸ்டோரி ரிலேட்டடாகவும் நிறைய கண்டென்ட் வச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அழகழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், லக்ஷ்மி கடாட்சமாக எல்லாமே அழகாக இருந்தது. அடுத்தது முருகன். முருகனுக்கு இங்கே வந்து ரொம்ப அழகாக அம்மனுடைய எல்லா உருவங்களும் செட் வச்சுருந்தாங்க. கலசம் வச்சு எல்லா விதமான அம்மனுடைய உருவங்களும் வச்சுருந்தாங்க. இந்த செட்டு ஃபுல்லாமே அம்மனோட ஸ்வரூபம் வச்சுருப்பாங்க. இங்கே லிங்கம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அது இங்கே பெருமாளுக்குன்னு தனியாக ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. பெருமாள் சாமி கும்புற மாதிரி மேலே ஒருத்தவங்க வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரியும், அப்புறம் வந்து கீழே பார்த்து நம்ம பக்தர்கள் வந்து சாமியை கும்புற மாதிரி, உள்ளே ஐயர் வந்து பூஜை பண்ணுற மாதிரியும், வெளியில் வந்து அந்த யானையும் இந்த மாதிரி நிறைய அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்து சிவன் பார்வதி அவங்க வச்சிருந்த ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அம்மனை வந்து தேரில் வச்சு கொண்டு வர மாதிரி ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்களும் இது பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்